கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் பிரச்சாரம் மேற்கொண்ட போது மத்திய பாஜக அரசு மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி வருவதாக குற்றம் சாட்டி வாக்குகளை சேகரித்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் அகிலா. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வட்டம் பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்க வந்த கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் விஜய் வசந்திற்கு தொண்டர்கள் பட்டாசு வெடித்து சிறப்பாக வரவேற்பு அளித்த நிலையில் தொண்டர்களின் பைக் பேரணியின் மத்தியில் தனது வாகன பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் இன்று 50-க்கும் மேற்பட்ட பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளார். முதலாவதாக வட்டம் பகுதிக்கு வருகை தந்த விஜய் வசந்த் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் வாகன பிரச்சாரத்தை தொடங்கிய விஜய் வசந்த் பாஜக அரசு மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி வருவதாகவும் அதை மக்களிடம் எடுத்து கூற வேண்டும் எனவும் 15 லட்சம் ரூபாய் அக்கௌண்டில் போடுவேன் என சொன்னார்கள். விவசாயிகள் பிரச்சனைகள், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இதில் அனைத்தில் இருந்தும் மாற்றம் பெற வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும், எனவே அனைவரும் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கூறி தேர்தல் பிரச்சாரம் செய்தார். இந்த தேர்தல் வாகன பிரச்சாரத்தை குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வட்டம் பகுதியில் தொடங்கும் விஜய் வசந்த் நெய்யூர், எரணியல், ரீதாபுரம், வாணியக்குடி, கண்டன்மலை, வில்லுகுடி, ஆலூர் போன்ற 50-க்கும் மேற்பட்ட பகுதிகளில் வாகன பிரச்சாரம் செய்யும் விஜய் வசந்த் இறுதியாக குருந்தங்கோடு பகுதியில் இரவு தனது வாகன பிரச்சாரத்தை முடிக்கிறார். இந்த வாகன பிரச்சாரத்தின் போது கூட்டணி கட்சியை சார்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பெல்லார்மின், குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் மற்றும் இந்திய கூட்டணி சார்ந்த மாவட்ட நிர்வாகிகள், காங்கிரஸ் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். அகிலா, முழு விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.